படித்ததில் பிடித்தது படித்ததில் பிடித்ததில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா ஒரு குட்டி கதை வாங்க கதை என்ன சொல்லுதுன்னு கேட்போமா ஒரு ஊரில் ஒரு பெரும் மாவீரனாக விளங்கிய ஒரு மன்னன் இருந்தார் அவரு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை ஈடுபடுத்தி ஒரு அழகான பெரிய கோட்டையை கட்டினார் இருந்தாலும் அவர் சிறு கர்வம் மிகுந்தவர் அத்தனை தொழிலாளிகளுக்கும் உணவு அளித்தார் அவர்கள் யாவருக்கும் தான் தான் இலவசமாக உணவு அளிப்பதாக கர்வம் கொண்டிருந்தார் மன்னனின் குருநாதர் இந்த கெட்ட எண்ணத்தை கவனித்துவிட்டு மன்னனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணினார் ஒருநாள் குரு மன்னனின் அரண்மனைக்கு வந்தபொழுது வழக்கம் போல் அவனை வானளவு புகழ்ந்தார் மகாராஜ் எல்லா பணிகளும் தங்கள் கருணையால் தான் நடக்கிறது என்று கூறினார் அதைக் கேட்ட மன்னனும் பெருமகிழ்ச்சி அடைந்தார் பிறகு குருவானவர் மன்னனிடம் ஒரு கல்லை கொடுத்து அதை உடைக்க சொன்னார் எதற்காக குரு தன்னை கல்லை உடைக்க சொல்கிறார் என்று சந்தேகம் எழுந்தாலும் மன்னனும் ஆர்வமாக அந்த கல்லை உடைத்தார் அட என்ன ஆச்சரியம் அதிலிருந்து ஒரு தேரை துள்ளி குதித்து தாவி தாவி சென்றது அந்த கல்லிலிருந்து நீரும் வடிந்தது மன்னன் அதை வினோதமாக பார்த்து இருந்தார் மன்னா ஒன்று கேட்கிறேன் சொல்ல முடியுமா என்று குரு கேட்டார் சொல்லுங்கள் குருவே காத்திருக்கிறேன் என்றான் மன்னன் மன்னா இந்த கல்லுக்குள் தேரைக்கு யார் உணவளித்திருப்பார்கள் என்று கூற முடியுமா என்று கேட்டார் குரு குரு கேட்ட கேள்வியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார் உடனே வெட்கி தலை குனிந்தார் மன்னர் குருவே என்னை மன்னித்து விடுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை நான் அறிவேன் அவன்தான் இப்படியாக செய்கிறான் என்பதும் உண்மை அவன் தூண்டிவிட்டதினால்தான் நான் யாவருக்கும் உணவளித்தேன் இறைவன் இல்லாது ஒரு செயலும் நிகழாது என்னை மன்னித்து விடுங்கள் என் கர்வம் அகன்றது என்று கூறி தான் எல்லாவற்றிற்கும் ஒரு கருவிதான் என்பதை உணர்ந்து கொண்டான் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் இறைவனால் செய்யப்படுகிறது அதற்கு நம்மை கருவியாக அமைக்கிறான் இறைவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி குரு அங்கிருந்து நகர்ந்தார் ஆமாங்க நான் வார்த்தை நமக்குள்ள கர்வத்தை மட்டும்தான் உருவாக்கும் அது ஒரு பொழுதும் அன்பை உருவாக்காது நான் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளால் யாரோடவும் சந்தோஷமாக இருக்க முடியாது நான்ற தலை கர்வம் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் தலை தூக்கி நிற்கும் அன்போடு செய்கிற எல்லா வேலையும் அழகாக இருக்கும் ஆனால் தான்ற கர்வத்தோடு செய்கிற எந்த வேலையும் அழகாகவே இருக்காது இதை உணர்ந்து எல்லோரும் நான்றதை கைவிட்டு நாம்னு வாழ்ந்து பழகுவோம் இந்த உலகத்தில் எல்லாரையும் அன்பால் மட்டும்தான் ஆள முடியும் தான்ற கர்வத்தால் ஆளவே முடியாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நாளைக்கு வேறு ஒரு கதையோடு சந்திக்கலாம் அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க சூப்பர் தேங்க்ஸ்லேயும் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க இது எங்களுக்கு மேலும் மேலும் வீடியோ போட ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்